ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஆனால் டேஸ்டான கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, காய்கறி எதுவும் இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு சமைச்சிடலாங்க. இந்த குழம்புக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. விருப்பப்பட்டால் சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக கூட போட்டுக்கலாங்க, அது உங்கள் விருப்பம்தான். 15 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க, இன்னும் தக்காளி கட் பண்ணல. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மசாலா ஒன்று வதக்கிக்கலாங்க. கடாயி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 5-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு கருகக்கூடாது, ஆனால் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியே மிளகாய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி மசாலா அரைச்சி சமைச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு நீங்கள் 2 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துட்டேன், கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். கடாயில் ஆயில் இருக்குங்க, எக்ஸ்ட்ரா 1 டேபிள்ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து 1 செகண்ட் வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கி இருக்கு. இந்த மாதிரி வதக்கி எடுக்கணுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த 2 தக்காளியை மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேங்க. இதை மாதிரி அரைச்சி சேர்த்தா கிரேவி இன்னும் நல்லா தாராளமாக கிடைக்கும், அதனால தான் அரைச்சி சேர்க்குறேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறத விட அரைச்சி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழம்பு நல்ல ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும். தக்காளியில் இருக்கிற சாறு எல்லாமே நல்லா வத்தி வரணும், நல்லா வதங்கணுங்க. தக்காளி வதங்க வதங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு தக்காளி சேர்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ இதோட கலர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க. தக்காளியும் நல்லாவே வதங்கி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா ஃபைனாக கரைச்சி வச்சுருக்கேங்க. நல்லா கெட்டியாக கரைச்சிருக்கேன். கரைச்ச புளித்தண்ணியை சேர்த்துருக்கேங்க. மீடியம் சைஸில் லெமன் இருக்கும், அந்த சைஸில் புளி எடுத்து கரைச்சிக்கோங்க. இந்த குழம்பு தாராளமாக 7-8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. மிளகாய்த்தூளோட அளவு இவ்வளோ போதும், ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம், அதனால் அந்த காரமும் சரியாக இருக்குங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க, அதுவும் சேர்த்து அப்படியே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. புளித்தண்ணி நான் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு கெட்டியாக கரைச்சி சேர்த்துருக்கேங்க. இன்னும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. தண்ணி சேர்க்கும்போது எப்போவும் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க, அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனையும் மிளகாயத்தோட பச்சை வாசனையும் போய் வரணுங்க. அப்படியே 3-4 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு மிளகாய் வெந்தயத்துக்கு கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துட்டு வந்துடலாம். அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசின தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு குழம்போட திக்னஸ் கன்சிஸ்டன்சி உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 1 டேபிள்ஸ்பூனுக்கு மிளகாயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த குழம்பு தேங்காயோட பச்சை மிளகாய்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். வத்தக்குழம்புனாலே கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கும், திக்காக இருக்கணும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது. எல்லா ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம கண்டிப்பாக வத்தக்குழம்பு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வத்தக்குழம்புக்காகவே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறவங்களும் இருக்காங்க.
இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குங்க. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். வெதுவெதுப்பான தண்ணி தான் வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட போகிறேன். வத்தக்குழம்பு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் தாங்க சொல்லுவேன், எல்லார் வீட்லேயுமே இது இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இதோட ப்ரொசீஜர் எப்படின்றது தெரியாது. மசாலா அரைக்காமலும் செய்யலாங்க, ஆனால் மசாலா அரைச்சி செய்யும்போது குழம்போட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்குங்க. குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. குழம்பு பாருங்கள், ஓரங்களெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. குழம்பு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சுங்க. எந்த காய்கறியுமே சேர்க்கலை நம்ம, வெறும் சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சது பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதை வச்சே இவ்வளோ குழம்பு செஞ்சுருக்கோம். இப்போ இந்த குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டுங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கிறேன். அரை குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கடாயில் ஊற்றி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் மணத்தக்காளி வத்தலுக்கு பதிலாக சுண்டக்காய் வத்தலும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 10 பல் அளவுக்கு பூண்டு தோலோட நசுக்கி சேர்த்துக்கலாங்க. மணத்தக்காளி வத்தலும் பூண்டும் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மணத்தக்காளி வத்தல் பொரியும் போது நல்லா உப்பி வருங்க. அதே மாதிரி பூண்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணும், அந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க. கூடவே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இதோட ஸ்பெஷல் தாளிப்பு. மணத்தக்காளி வத்தல் பதிலாக சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கோங்க. சுண்டக்காய் வத்தல் சேர்க்கும் போது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ சிம்மில் இருக்கிற குழம்புல அப்படியே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற மணத்தக்காளி வத்தல் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு இப்படி இருக்கட்டுங்க. இதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா குழம்பு ஆறுனதுமே இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. எனக்கு வந்து கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால நான் தாராளமாக சேர்த்துக்குவேன். உங்கள் வீட்டில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரியே சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா தக தகன்னு கொதிக்குதுங்க. இப்போ நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமிலே வச்சுக்கலாம். இப்போது இந்த 2 நிமிஷம் கழித்து குழம்பு பாருங்கள், ஓரங்களெல்லாம் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இதுதான் இந்த குழம்போட சரியான கன்சிஸ்டன்சி. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் குழம்பு இறக்கிட்டோன்னா குழம்பு ஆறுனாலும் கெட்டியான பதத்தில் கரெக்டான கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இதுதான் குழம்போட டெக்ஸ்சர், இப்படி தான் இருக்கணும். குழம்போட கலரும் பாருங்கள் இப்படி இருக்குது, நல்லா சூப்பராக கலர் வந்திருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிட்டு குழம்பு அப்படியே நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறேன். குழம்பு ஆஃப் பண்ணி மூடி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் எப்போவுமே இப்படி செய்கிறேன். இப்போ நான் குழம்பு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க, பாருங்கள். நல்லா ஆறின பிறகு ரொம்ப நேரம்லாம் மூடி வைக்கலங்க, ஒரு 5 நிமிஷம்தான் மூடி வச்சுருந்தேன். ஓரங்களெல்லாம் பாருங்கள், சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்குங்க. இதுதான் குழம்போட சரியான டெக்ஸ்சர். இப்போ இந்த குழம்பு வந்து சர்வ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த வத்தக்குழம்பு செம்ம சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் பூண்டு முழுசாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக கல்யாண மண்டபத்துக்கு சுவையில் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், எக்ஸ்ட்ராவே ஒரு பிடி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய உணவே அமிர்தம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்கூட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.